வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் வச்சு 65 தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆஃப்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறேன்னா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் நம்ம காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தேவைப்படும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிப்போம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு. காலிஃப்ளவர் பார்த்திங்கனாக்கா நிறைய பூச்சிலாம் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக சுத்த நீரை போட்டு எடுத்தாக்கா அதெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் கூடவே கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சு காலிஃப்ளவர் போடுப்போம். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப வேக தேவையில்லை. நம்ம போட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு 2-3 கொதி வந்தாலே போதும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. சும்மா இந்த அளவுக்கு நீங்கள் சுத்த நல்லா போட்டு எடுத்தாலே போதும். போட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா ட்ரைன் பண்ணிப்போம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம எல்லா காலிஃப்ளவரும் இந்த மாதிரி தண்ணியெலாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான பொருள் ஒன்றா போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோடு கூடவே ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். காரம் வந்து உங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/8. ஏற்கனவே நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். அடுத்ததாக சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1 டீஸ்பூன். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 கப். அப்படி கார்ன்ஃப்ளவர் இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு அரிசி மாவு கூட ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அது கூடவே மைதா வந்து ஒரு 1/4 கப். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அளவு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் கரெக்டாக வரும். அதனால் மெஷர்மெண்ட்லாம் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக கேசரி ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு பிஞ்ச் அளவு போட்டிங்கன்னா போதும். அது தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது. தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சிங்கவே போதும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி வந்து தெளிச்சிருப்பேன். அதனால் தண்ணி வந்து ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. கரெக்டாக இந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆன பிறகு நீங்கள் காலிஃப்ளவர் வந்து ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டுட்டிங்கனாக்கா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆறனா கூட ஓரளவுக்கு மொறுமொறுன்னு தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் காளான் வச்சு சிக்ஸ்டே போட்டிருப்போம். அதில் லிங்க் வேணுனாக்கா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து வெந்த பிறகு எடுத்துக்கோங்க.
சாம்பார் சாத்தோடு அப்புறம் வந்துட்டு வெறுமையாக சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.